சென்னை சோழிங்கநல்லூரில் தாம்பரம் மாநகர புதிய காவல் ஆணையகத்தினை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். உடன் அமைச்சர்கள் தமிழ்நாடு காவல்துறை ஆணையர் சைலேந்திர பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். புதிதாக தொடங்கப்பட்ட காவல் ஆணையத்தின் காவல் ஆணையராக ரவி முதல்வர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்னிலையில் பதவி ஏற்றுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் பொதுமக்களுக்கு காவல் பணியாளர்கள் விரைவில் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஆணையகம் தொடங்கப்பட்டுள்ளது. நாங்கள் சிறப்பான காவல் பணியினை செய்து சட்டம் ஒழுங்கை சீரமைத்து குற்றங்களை தடுத்து மற்றும் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற அனைத்து குற்றங்களையும் தடுத்து பொதுமக்களிடம் நற்பெயரை பெறுவோம். காவலர் நமது சேவகர் என்ற நிலைமையை உருவாக்கவே முதல்வர் இந்த ஆணையகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நாங்கள் கடினமாக உழைப்போம். 20 தாலுகா காவல் நிலையங்களையும் அனைத்து மகளிர் காவல் நிலையம், போக்குவரத்து புலனாய்வு காவல் நிலையம், போக்குவரத்து காவல் நிலையங்கள் மற்றும் 20 மேற்பட்ட சிறப்பு பிரிவுகளுடன் செயல்படுவோம். புறநகர் பகுதிகளில் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன. அதனை முறையாக ஆராய்ந்து மக்களின் தேவை மற்றும் நலனை அறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும். உழைத்துக் கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்களையும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தாம்பரம் காவல் ஆணையரகம் உருவாக்கப்பட்ட நாள் தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஒரு மைல்கல் என்று சொன்னால் மிகையாகாது. இது பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் சட்டம் ஒழுங்கை விரைவாக சரி செய்தல் இவற்றிற்கெல்லாம் உதவும். அதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்கள் இந்த ஆணையரகத்தை திறந்து வைத்திருக்கின்றார்கள். அதற்காக மீண்டும் ஒருமுறை நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகன் தந்தை இல்லாற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளுநஞ்சல் என்ற ஐயன் வள்ளுவனின் குரலுக்கேற்ப இந்த தாம்பரம் ஆணையரகத்தை உருவாக்கியது யார், தொடங்கி வைத்தது யார் என்று இந்தியாவே திரும்பி பார்க்கும் வண்ணம் நாங்கள் ஒரு சிறப்பான காவல் பணியை பொதுமக்களுக்கு வழங்கி அதன் மூலம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை செலுத்துவோம் என்று இந்த தருணத்திலே உறுதியிட்டு கூறுகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் முனைவர் வி இறையன்பு ஐஏஎஸ் அவர்களுக்கும், மது உள் மற்றும் ஆயத்தீர்வைத்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலர் எஸ் கே பிரபாகர் அவர்களுக்கும், தமிழக காவல்துறையினுடைய தலைமை இயக்குநர் முனைவர் சி சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் குறித்தாக்குகின்றேன். நன்றி, வணக்கம்.